நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற படம் நெஞ்சுக்கு நீதி. ஹிந்தியில் பிரபலமாக ஆர்டிக்கல் 15 வெளிவந்து ஹிட் அடித்த ஒரு படம். அதை தான் தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க, நெஞ்சுக்கு நீதின்னு. அருண்ராஜா காமராஜ் இயக்கத்தில், போனி கபூர் தயாரிப்பில் வெளியாக இருக்கிற படம் தான் இந்த நெஞ்சுக்கு நீதி. நமக்கு அந்த ஆர்டிக்கல் 15 பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது எதை பற்றின படம், எதை பற்றி பேசுது அப்படின்னு. இட் கேரிட் அ ஸ்ட்ராங் மெசேஜ். எல்லாருமே காஸ்ட்காரர் கிரீட தாண்டி எல்லாருமே சமம், எல்லோரும் ஈக்குவல்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் 15, அதுதான் அந்த படத்தினுடைய மைய கருவாக இருந்துச்சு. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக இருந்துச்சு. அதை தான் தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க நேட்டிவிட்டியோட. கதை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு நடக்கிற கதை. அதாவது அங்கே வந்து போஸ்டிங்க்கு புதுசாக வர்றாரு ஏஎஸ்பியாக நம்ம உதயநிதி ஸ்டாலின், விஜய ராகவன் அப்படின்னு. அம்மா பிராமின், அப்பா கிறிஸ்டியன் அப்படின்றத போக போக சொல்கிறாங்க. அவருக்கு எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடியவர், சட்டம் அதுதான் தீர்வு எல்லாத்துக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் நியூ ரெக்ரூட் அங்கே வராரு. வந்த இடத்துல அந்த கிராமத்தை பொறுத்து மட்டும் மிகப்பெரிய ஜாதி பாகுபாடு இருக்குது. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் இருக்குது, வெளியில் பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் உணர்றாரு. ஒரு ஸ்டேஜில் தலித் மாணவிகள் இருவர் கொலை செய்யப்பட்டு அங்கே வந்து ஒரு மரத்தில் தூக்கில் தொங்க விடப்படுறாங்க, இன்னொரு மாணவி காணாமல் போகிறாங்க. இந்த நேரத்தில் அவர் அந்த விசாரணை ஆரம்பிக்கும் போது பல சிக்கல்கள், இடியாப்ப சிக்கல்கள் ஒரு ஸ்டேஜில் உணர்றாரு. இது ஒரு ஆணவ கொலை அப்படின்னு நகருது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவர் உணர்றாரு அது வந்து ரேப் அண்ட் மர்டர், கேங் ரேப் அண்ட் மர்டர்னு. எதற்காக, ஏன், எவ்வாறு செய்யப்பட்டது, ஆதிக்க சாதியின் வெறி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த படம் வந்து முடியுது. அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கித்தாரா இல்லையா உதயநிதி அப்படின்றத, இந்த கிளைக்கதைகளாக உதய கிளவ் இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் அதிலெலாம் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வந்து சிவானி ராஜசேகர், நம்ம டாக்டர் ராஜசேகருடைய மகள், ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக படம் ஃபுல்லாக வராங்க. அண்ட் ஆரி வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் வழியே பேசக்கூடிய ஒரு இளைஞனாக ஒரு கேரக்டரில் ஆரி நடிக்கிறாரு. அண்ட் தானியா வந்து உதயநிதியோட லவ்வராக வராங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களும் வந்து ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில். அது தவிர இன்வெஸ்டிகேஷனில் பல சிக்கல்கள் இவருக்கு இருக்குன்னு சொன்னால், அதில் ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி, நம்ம பிக் பாஸ் ஃபேம் தாத்தா சக்கரவர்த்தி, அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேரோட ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு பிராமின் படத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆதிக்க சாதியின் தன்மையோடு அந்த எல்லாத்தையும் அணுகிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் அங்கேயும் ஒரு பாகுபாடு இருக்குது போலீஸ்குள்ளன்னு காட்டுவதற்காக. தாழ்த்தப்பட்ட சமூகத்துலேருந்து வந்திருக்கிற இளவரசும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். ஆனால் அவர் வந்து என்ன தான் போஸ்ட்டில் பெருசாக இருந்தாலும் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியலை, பல தடங்கல்கள் அவருக்கு இருக்குது அப்படின்னு காட்டக்கூடிய பல விஷயங்களும் இருக்குது. இதை தாண்டி படத்தில் வந்து ரமேஷ் திலக், மயில்சாமி இப்படி நிறையா தெரிஞ்ச முகங்கள் இருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் திபு நினன் தாமஸை தான் சொல்லணும். இசை, அதாவது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அழகாக எலிவேட் பண்ணுறாரு. வழிகளை சொல்லக்கூடிய இடமாகட்டும், இல்லை அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் விஷயமாகட்டும், அது வந்து ரொம்ப அழகாக கதையோட ஒட்டக்கூடிய வகையில் பின்னணி இசை சேர்த்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தினேஷ் கிருஷ்ணனுடைய ரொம்ப கண் கூசாத மைல்டு டோனில் அழகான ஒரு கதை ஓட்டத்தை கெடுக்காத ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். கதையை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை, பிகாஸ் அனுபவ் சின்ஹா ஆர்டிகல் 15 சூப்பராக அதை வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அது நேட்டிவிட்டியாக இங்கே அவங்க வந்து மாற்றும் பொழுது சில பல ரைட்டுப்பா இல்லைப்பா ஐயோ என்னப்பா இது அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாம் கொடுக்கக்கூடிய வகையில் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. வெல், இதை பொறுத்த மட்டும் என்னென்னா ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த படம் ஓகே சமூகத்துக்கு சார்ந்த அனைவரும் சமூகம் பேசக்கூடிய ஒரு விஷயம். 2021 அதாவது குடியரசு தினம் கொண்டாடக்கூடிய அந்த 70 தாண்டிய அந்த ஒரு காலகட்டமாக நம்ம இன்றைக்கி இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கே, ஜாதி பாகுபாடுகள் இருக்கே அப்படின்னு இந்த படம் உரத்த குரலில் பேச ட்ரை பண்ணுது. பட் ஒரு விஷயம் நமக்கு புரியணும், இது உதயநிதி பண்ணியிருக்காரு. ஆனால் 72 வருஷத்துலையும் ஜாதி பாகுபாடு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 இந்த திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சி செஞ்சது. அப்போ அந்த 50 இவங்க அதற்கான முனைப்பு எடுத்தாங்களா, அதை செஞ்சாங்களான்ற ஒரு கேள்வியும் பின்சீட்டில் இருக்கிற ஒருத்தருகிட்டேருந்து நமக்கு வரதை நம்ம காதில் கேட்க தான் முடியுது. அண்ட் ரெண்டாவது, ஹிந்தி படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் ஜானராக அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. அங்கங்கே த்ரில்லர் ஜானரில் வந்து நம்ம இந்த மாதிரியான ஜாதிய பாகுபாடுகள், அந்த அதனால் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், கடைகோடி மக்களுக்கு படக்கூடிய கஷ்டம் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. பட் இதில் வந்து கிட்டத்தட்ட அதை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்கவே கிட்டத்தட்ட கொஞ்சம் பிரச்சார நடின்னு கூட சொல்லலாம், சில இடத்துல பிரச்சார நடின்னு கூட. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கதையை கிளையாக வச்சுக்கிட்டு த்ரில்லரை வந்து சைடில் கொண்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் பேச வந்த விஷயத்த உறக்க பேசியிருக்காங்க, சத்தமாக பேசியிருக்காங்க. பலம், டயலாக் ரைட்டருடைய பலம் வந்து நிறைய இடத்துல தெரியுது. சில இடங்களில் பக்கம் பக்கமாக வசனங்கள் பேசக்கூடிய வகையில் நமக்கு ஒரு அலுப்பு லைட்டாக தோணினாலும் அவங்க பேச வந்த விஷயம் அப்படின்றது வந்து இன்றைக்கி ரிலவெண்டான விஷயம் பாயுது. நீங்கள் கேட்டு தான் ஆனும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள். அம்பேத்கரை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல இடங்கள் அவருடைய கருத்துக்கள் பல இடங்கள் வந்திருக்கு. பட் இது எங்கே பிரச்சார நொடியாக மாறுதுன்னா பல இடங்களில் ஹிந்தி பற்றிய சர்ச்சைகள் ஆகட்டும்,
சம்பந்தம் இல்லை, சம்பந்தமே இல்லாமல் சில ஜாதிய விஷயங்கள் குறித்து அதன் பின்புலம் குறித்து பேசக்கூடிய இடங்கள், இது மெயின் பிளாட்லேருந்து டிவியேட் ஆகி பல விஷயங்களை சொல்லி ட்ரை பண்ணுதோ அப்படின்ற டவுட்ஸும் நமக்கு பல இடத்துல வருது. அண்ட் காஸ்டிங்கை பொறுத்த மட்டும் சி தே கம் அப் வித் வெரி குட் காஸ்டிங். உதய் வந்து ஒரு வித்தியாசம் காட்டுறாரு, போலீஸ் ஆஃபீஸர் வேஷத்தில் வர இன்னும் கொஞ்சம் மிடுக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அவர் கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை ஒரு பர்ப்ளெக்ஸ்டு கேரக்டர், திடீர்னு இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் நடக்குமா, வெளிநாட்டில் போலீஸ் இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படின்ற இடங்கள்லாம் வந்து அந்த இடத்துல அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தானியாக்கு பெரிய ரோல் இல்லைனாலும் படத்தில் வந்துட்டு போகிறாங்க. சிவானிக்கு ஒரு நல்ல ஒரு மீட்டி கேரக்டர் அதை அவங்க அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆரி ஒரு ஒரு பவர்ஃபுல் ப்ரெசன்ஸை கொண்டிருக்காரு ஸ்க்ரீனில் கொஞ்சமே வந்தாலும். அண்ட் இந்த படத்தினுடைய லைம் லைட்டு ஸ்டீன் ஸ்டீலர்னு சொல்லணும்னா அந்த நெகட்டிவ் ஷேட்ஸோட கேரக்டர் பண்ணிக்கிற சக்கரவர்த்தி பல இடங்களில் அழுத்தம் திருத்தமாக அவர்களை திருப்பி திருப்பி அந்த பிராமணிய பாஷையை பேச வச்சுருக்காங்க. அந்த குறியீடு காரணமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றின விஷயங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்ற விஷயங்களை சொல்லும்பொழுது அது வந்து பல இடங்களில் அது வந்து இன்னும் அழுத்தம் கொடுத்தே அவங்க பேசியிருக்காங்க. பர்பஸ்ஃபுல்லி அப்படின் இருக்குமோ அப்படின்னு தோணக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. பட் ஆல் சடன் ஒரு ரீமேக் எடுத்து ரொம்ப டேம்பர் பண்ணாமல் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா கையில் இருக்குன்னு நாங்கள் அதை பண்ணுறோம், இப்படி பண்ணுவோம், ஆனால் அதுக்குள்ள ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுவோம். இது யூனிவர்சலி அப்ளை ஆகக்கூடிய மெசேஜ் இந்தியாவில். இந்த படத்தை நீங்கள் தமிழில், தெலுங்குல, ஹிந்தியில், கன்னடத்தில் எதில் மொழிமாற்றம் பண்ணாலும் இது வந்து மக்களிடம் போய் அது ஒரு 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 சின்ன ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு வின்னரை கையில் வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆல் சடன் நெஞ்சுக்கு நீதி ஃபஸ்ட் ஆஃப் எங்கேஜிங், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கருத்தை சொல்ல வர இடத்துல கொஞ்சம் பிரச்சாரம் நடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் அ மெசேஜ் போல்ட்லி செட் அப்படின்னு தான் சொல்லலாம். பார்க்கலாம் திரையரங்குகளில் நெஞ்சுக்கு நீதி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.